இதோட பல்லுல அப்படியே நைஃபோட பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல பெரிய கில்லர் இதுதான் சொல்றாங்க. இப்ப இருக்கான யாருக்குமே தெரியல. உலகத்திலேயே பெரிய கில்லர் வேறு இதுதான் சொல்றாங்க. அது என்ன, லிவிட்டான பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். லிவிட்டான் வந்து ஒரு வேற வெரைட்டி. இது எதுக்கு காம்படேட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெகல்டனுக்கு தான் ரொம்ப காம்படேட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இதோட பல்லு ஜாலா மெகல்டனுக்கு மேல ரொம்ப ஹைட்டா இருக்கும். பட் இதுக்கு என்னன்னா நீளமா இருக்குமா, அப்படியே பார்க்க அப்படியே டைனோசர் இருக்க மாதிரி இருக்குமா. மெகல்டன் பத்தி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா லிங்க் தரேன், அதில் போய் பாத்துக்கோங்க. மெகல்டனை பத்தி நான் ஃபுல்லா பிரீஃபா சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல்ல மெகல்டன்னா என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிஸ்ட்ரி வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேமா நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தொடணும். வேமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் தான் என்னால் டெய்லி ஒரு ஒரு வீடியோ போட முடியும்னு நான் பார்க்குறேன். சரி, இதுக்கு இந்த மாதிரி லிவிட்டான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நான் கடைசியான வேலோட வெரைட்டிலாம் நான் போட்டு விடுறேன், பாருங்க. டைப்ஸ் ஆஃப் வேல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லிவிட்டான பார்ப்போம். இந்த லிவிட்டான் எவ்வளோ ஃபீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 60 ஃபீட் வரைக்கும் இருக்குமா. இது ஒரு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸ், எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சு போனது அப்படின்னா டிஸப்பியர் ஆனது. நாங்கள் எக்ஸ்டிங்க்ட் டாப் 5 எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் போட்டிருப்போம், அது நான் முடிச்ச அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பாக்குறேன். சரி, லிவிட்டான்னா என்னன்னு நான் சொல்கிறேன். லிவிட்டான்லேயே முக்கியமானது, இந்த லிவிட்டான் வந்து ஒரு ஸ்பெர்ம் வேல்லேருந்து தான் பிரிஞ்சு வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூனோட வெரைட்டி தான் சிறுத்தை, அதே மாதிரி தான் ஸ்பெர்ம் வேலோட வெரைட்டி தான் இந்த லிவிட்டானும். இதோட ஃபுல் நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லிவிட்டான் மெல்வில்லின்னு சொல்கிறாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெல்வில்லின்னு வச்சுருக்காங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் வச்சுருக்காங்க. ஃபேமஸ் ஆத்தர் மோபி டிக் வந்து இதை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்காரு. இந்த லிவியட்டன்னு பேர் ஹீப்ரு லாங்குவேஜில் இருக்கவங்க தான் வச்சாங்களா லிவியட்டன்னு. இது எப்போ வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80-90 வருஷம் காலகட்டத்தில் தான் இது வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் வாழும்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஹெமிஸ்பியரில் தான் வாழும். அது எங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த இடத்துல தான் நிறைய வாழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹைப்பர் ப்ரெடேட்டர்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா எது பார்த்தாலும் அடித்து கொண்டு தின்றுமா இந்த ஃபிஷ்ஷு, அதோட வேலே அதோட இனமே அதுவே தின்றுமா, வேலே திங்கிற மாதிரி இது இந்த லிவிட்டான் ஸ்பெர்ம் வேல் அந்த ப்ளூ வேல்லாம் அதுவே தின்றுமா. இது ஒரு வேறு வெரைட்டினால நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. இதோட சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ், சீல்ஸ், பெரிய பெரிய ஆமைங்க, அப்புறம் குட்டி குட்டி ஷார்க்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் தீங்குமா. இதோட ஜா ஏன் முன்னாடி மட்டும் பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷு எப்படி இதுன்னா அந்த ஃபிஷ்ஷை வேகமாக உள்ளே வாய்க்குள்ள தள்ளுறதுக்கு தான் இந்த முன்னாடி இருக்கிற ஜா அவ்வளோ பெருசாக இருக்கான். இதோட பல் வந்து 14 inches இருக்குமா, அதாவது இந்த கையளவுக்கு அகலம் இருக்கும் பட் 1 feet இருக்குமா இதோட பல். ஆனால் மெகல்டனுக்கு அது ரொம்ப அகலமாக இருக்கும், இவ்வளோ பெரிய காய் இவ்வளோ பெருசாக இருக்கும், அது ரொம்ப அகலமாக இருக்கும் பட் ஆனால் அது நீளமாக இருக்காது. இந்த மீன் வாழும்போது இந்த சயின்டிஸ்ட் எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மீர் வாழ்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட். அப்படியே மாடர்ன் ஸ்பெர்ம் வேல் மாதிரி அப்படியே இருக்குமா இந்த லிவிட்டான். அந்த காலகட்டத்தில் மெகல்டனோ லிவியட்டனோ இதுதான் பெரிய ப்ரெடேட்டர்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டைட்டனாம்பாவும் இருந்திருக்கு. இந்த மூணு விலங்குகள் தான் பெரிய ப்ரெடேட்டர்ஸாக இருந்திருக்கு. டைனோசருக்கு மேலே இதுதான் பயங்கரமாக இருந்திருக்கு. இப்போ உலகத்துலேயே பெரிய ப்ரெடேட்டர்ஸில் இதுவும் ஒன்று. இப்போ இதோட இனம் ஸ்பெர்ம் வேல்லேருந்து பிரியறனால அதோட பல்லாம் பெருசு பெருசாக வருதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூனை இருக்குன்னா அதே சிறுத்தை மாதிரி
இதோட வெரைட்டி தான் சித்தியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெர்ம் வேலோட வெரைட்டி தான் இந்த லிவியட்டனும். ஸோ அந்த மாதிரி பிரியறதுனால அதோட பல்லாம் ரொம்ப பரிணாம வளர்ச்சியா பெருசு பெருசா ஆயிடுதான். இந்த மீன் எல்லா மீனும் தின்னு இருந்துச்சுன்னா சில மீனுக்கெல்லாம் அதுக்களுக்கு ப்ரே கிடைக்க மாட்டேங்குதான், அதுக்களுக்கு ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குதான். இப்போ இந்த மீன் பெரிய பெரிய டர்டல்ஸ் அதெல்லாம் தின்றுச்சுன்னா இப்போ மெகல்டன்லாம் அதனாலே திங்காமவே செத்து போயிரு, நிறைய மெகல்டன் அது திங்காமவே செத்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. மெகல்டன் மட்டும் இல்லை, ஒயிட் ஷார்க் அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்களே இதனாலேயே செத்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லிவியட்டன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வேர்ல்ட்ஸ் கூட கம்யூனிகேஷன் இருக்குமா, சயின்டிஸ்ட் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லிவியட்டன் மெகல்டன் கூட இன்டராக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மீன் எல்லா மீனும் சாப்பிட்றதுனால அதுக்கு ஃபுட் கிடைக்காததுனால இந்த மெகல்டன் இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் இந்த மீனே கடிச்சு தின்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெகல்டன் வந்து இவ்வளோ இந்த மீன் அளவுக்கு சின்ன கிடையாது, மெகல்டன் தான் உலகத்துலேயே பெரிய ஃபிஷ்ஷு. ஸோ அதனால இந்த மெகல்டன் வந்து இதே கடிச்சு தின்றுருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது எப்போ இந்த மீன் எக்ஸ்டென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மயோசின் பீரியடில் தான் இந்த மீன் அழிஞ்சு போச்சு. இந்த மீன் ஃபுட் கிடைக்காதனாலும் இந்த ஒரு பெரிய இனமே அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது கில்லர் வேலோட 8 மடங்கு பெருசா, அதாவது இந்த கில்லர் வேல் 9.7 மீட்டர் தான், ஆனால் இந்த லிவியட்டன் வந்து 16 மீட்டராம், ஹியூமன் வந்து 1.8 மீட்டர் தான், பட் ஆனால் இந்த ஃபிஷ் வந்து 16.8 மீட்டர்னால நீங்கள் கடலுக்குள்ளே போகிறதுனால ஃபார் இந்த மாதிரி மீன்களை பார்த்தீங்கன்னா பெரிய டைனோசர் கிராஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குமா, பட் இந்த உயிர்னா அழிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்பெர்ம் வேல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குமா. ஸோ ஸ்பெர்ம் வேல்ஸ் கிட்ட யாருமே போயிடாதீங்க, இது தின்னும் துப்புன்னு போயிடாதீங்க. ஏன்னா ஸ்பெர்ம் வேல்ஸ்க்கு தொண்டை நல்லா நீளமாக இருக்குது, அகலமாக இருக்குது, அது அதுக்கப்புறம் அதுக்கு பற்களும் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளை கடிச்சதுன்னு உள்ளே போயிடும். அப்படி உள்ளே நம்ம கடிச்சிட்டிங்கனாலும் உள்ளே போனாலும் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம செத்துருவோம். மித்த மீன்கள்லாம் மித்த வேல்ஸ்லாம் பல்கள் இருக்காது, அது தின்னாலும் துப்பிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம் வேல்ஸ்லாம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும், எப்படினாலும் நம்ம செத்துருவோம் இந்த ஸ்பெர்ம் வேல்ஸ்க்குள்ளே போயிட்டோன்னா. ஸோ இந்த மீன் எப்படி இறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ஒரு ப்ரே அடிப்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக தின்னுக்கிட்டே இருக்கனால அதுக்கே ஃபுட் கிடைக்காம போய் அதுவே இறந்துருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க சயின்டிஸ்ட். நான் டைப்ஸ் ஆஃப் வேல் காமிக்கிறேன் பாருங்கள், முடிஞ்ச நான் இங்கே போடுறேன் போய் பாருங்கள். இங்கே தான் அதாவது நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, கில்லர் வேல் இருக்குது தெரியுமா, அது ஆர்காய் வேல். அந்த ஆர்காய் வேல் வந்து இந்த வெரைட்டி தான். ஸ்பெர்ம் வேல் ரொம்ப ஆபத்தானது, ஹம்பேக் வேல் இருக்குது, அதுக்கெலாம் பல்லே இருக்காது. ட்ராஃப் வேல் இருக்குது, சீ வேல் இருக்குது, அதெல்லாம் பல்லே இருக்காது, தொண்டையும் சின்னதாக தான் இருக்கும். லிபியட்டன் வந்துருச்சு பாருங்கள், லிபியட்டன் வந்துருச்சு, லிபியட்டன் வேல் வேல். பைஜீன் இருக்குது, லாங் ஃபின் பைலட் வேல் இருக்குது, ஸ்டெஞ்சியர் பீக் வேல் இருக்குது, ஸ்ட்ராப் டூத் பீக் வேல் இருக்குது, சௌபெரி பீக் வேல் இருக்குது, பேலெல்லாம் போட்டால் தெரியலையே என்னதுல பயனுடைய பீக் வேல் இருக்குது, கிங்கியோ பீக் கிங்கியோ டூத் வேல் இருக்குது. சில இதுக்கெலாம் இமேஜே காணாங்க, ட்ரூஸ் பீக் வேல் இருக்குது, சதர்ன் பாட்டில் நோஸ், ஆண்ட்ரி பீக் வேல், ரிவேன்ஸ் பீக் வேல், பிக்மி பீக் வேல், ஹெக்டர் பீக் வேல், எல்லோ என்னது என்னது கிரே பீக் வேல், எபோ லேட்டர் பீக் வேல், என்னது இது கல் நுழையவே மாட்டேங்குது வயல பேர். நாரிசிமா மீனோ அக்கிஷிமா வேல், குகியா புலிஷா, கிரே பீக் வேல், நிறையா வேல் செத்து போனதை தான் ஆனது இமேஜாக போட்டு வச்சுருக்காங்க.
இப்ப கமன் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சுன்னா இந்த இந்த வேல்ல எந்த வேல் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேகமா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நிறுவனம். இந்த அர்பன் லெஜெண்ட் எல்லாத்துக்கும் அர்பன் லெஜெண்ட் இல்லை, இது மிஸ்ட்ரி அர்பன் லெஜெண்ட், இந்த ஹிஸ்ட்ரிஸ் அதை பற்றிலாம் தெரியணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியேவா அப்போ தான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும். இன்னும் ஒன்று வாசிக்க மாட்டேனே, அமேசான் ரிவர் டால்ஃபின் அது ஒரு வேல் தான். அது அமேசான் ரிவரில் மட்டும்தான் இருக்கும். அமேசான் ரிவரில் இருக்க பாம்பு அதெல்லாம் அடித்து தின்னு கிடக்கும். இங்கே பாருங்க, இதுதான் அமேசான் ரிவர் டால்ஃபின். இது ஒரு வேல் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேவ் அ கிரேட் டே. பிசிஎஃப் கொரோனா புது புதுசாக எதுவும் வைரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. சரி, பிசிஎஃப் கொரோனா பாய், டாடா, ஹாவ் அ கிரேட் டே, பாய்.